ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா சோன் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சீம்பால் வந்து நம்ம வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து எங்கள் மாமா வந்து கொடுத்தாங்க. அவங்க வந்து மாடு வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து கொடுத்த எங்கள் மாமாவை வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சீம்பால் வந்து ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. வாங்க, இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து சீம்பால் வந்து 1 லிட்டர் பால் வந்து ஊற்றியிருக்கேன். இது வந்து முதல் நாள் பால். இது இதில் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அது வந்து கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமும் வந்து சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஏலக்காய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து சர்க்கரையில் போட்டு நீங்கள் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு பொடியாகவும் வந்து சேர்த்துக்கலாம். நான் சும்மா தட்டி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி தட்டி சேர்க்குறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பு மேலே வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து வேக வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல் நாள் பாலுன்றதுனால சூப்பராக வந்து கட்டிடும். நல்லா வந்து கடும்பு மாதிரி வந்து கட்டும். இரண்டாம் நாள் பாலெலாம் வந்து இந்த மாதிரி வந்து கட்டாது ஃப்ரெண்ட்ஸ். மாடு வந்து கன்று போட்டு அன்றைக்கே வந்து கறக்கிற பாலில் மட்டும்தான் வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா வந்து கேக் மாதிரி வந்து நல்லா கட்டும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டியால் வடிகட்டிக்கோங்க. ஏதாச்சும் வந்து அந்த டஸ்ட் ஏதாச்சும் இருந்துருச்சுன்னா கூட சுத்தமாக வந்து போயிடும். அந்த ஏலக்காயோடைய ஃப்ளேவரும் வந்து சுத்தமாக இறங்கிடும். குட்டீஸுக்கெலாம் வந்து அந்த ஏலக்காய் வந்து நம்ம சாப்பிட்றப்ப அடிபடுறப்ப அவங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து வடிகட்டிட்டேன். இட்லி பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஆச்சுங்க இது வேகிறதுக்கு. ரொம்ப சூப்பராக வந்து இருக்கிற போடுறப்ப அந்த கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்போக்கோ கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும், அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து கட் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒயிட் சுகர் கூட வச்சு ஆட் பண்ணி நீங்கள் வந்து செய்யலாம். அது வந்து ஒயிட்டாக வரும். இதனால் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை தான் வந்து ஹெல்த்துன்றதுனால இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து செக்க செக்கையாக வந்திருக்கு. நல்லா சூப்பராகவும் இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நித்யா சோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.